லக்ஷ்மி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன். ஐ ஆம் அ ரிட்டையர்ட் லெக்சரர் அண்ட் ரிட்டையர்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். லக்ஷ்மி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் பொங்கல்லேருந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம், மாசிவ் ஃபோனிக்ஸ் ஸ்கீம் பேர் இருக்குது. அதாவது எல்லாருக்கும் ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு. ஃபோனிக்ஸ்னு என்னங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். ஃபோனிக்ஸ்னு என்னென்ன ஒன்றும் இல்லை, நம்ம தமிழில் வார்த்தைகளை புது வார்த்தைகளாக இருந்தால் கூட நம்ம எழுத்துக்கூட்டி படிச்சுருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் புது வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்கும், லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அத்தனையும் நம்ம குழந்தைகள் படித்து மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சுட்டு இங்கிலீஷ் படிக்கணுங்கிறது நடக்காத காரியம். அதனால் இப்போ புதுசாக ஒரு பாட்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் சூப்பர் மார்க்கெட்டில், அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம், அவுட் டு யூஸ் இட்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம எது வாங்கினாலும் நம்ம பார்த்தோன்னா எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் வருது. அப்போ அதெல்லாம் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச வார்த்தைகளும் இருக்கலாம், தெரியாத வார்த்தைகளும் இருக்கலாம். தெரியாத வார்த்தைகளை எப்படி படிக்கணுங்கிறது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பேர் தான் ஃபோனிக்ஸ்னு பேர். அது எப்படின்னா 26 ஏபிசிடி எழுத்து, 26 எழுத்து இருக்கு இல்லையா, அந்த 26 எழுத்தில் நமக்கு 26 எழுத்துக்கு 76 உச்சரிப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, 26 எழுத்துக்கு 44 உச்சரிப்பு இருக்குது. அதை நம்ம சொல்லி சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. 44 உச்சரிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி நம்ம உச்சரிக்கிறது. இப்போ ஒரு சி எடுத்துட்டா நம்ம சின்னு தான் படிக்கிறோம், அதை நம்ம ஏபிசின்னு படிக்கும்போது ஏபிசி அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் சிக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்குது, சிஏடி கேட், கேட்னா சிக்கு சிஏடி கேட், கேட்னு படிக்கிறோம். அதே சிஐடிஒய் சிட்டி அப்படின்னு படிக்கும்போது சின்னு படிக்கிறோம். அதனால் இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் விதவிதமான உச்சரிப்பு இருக்குது. ஷார்ட் வோவல் உச்சரிப்பு இருக்குது, லாங் வோவல் உச்சரிப்பு இருக்குது. வோவல்னா ஏஐஓயு, அது தெரியும் உங்களுக்கு எல்லோரும். அந்த ஏஐஓயுக்கு ரெண்டு விதமான உச்சரிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெண்டு எழுத்து காம்பைன் ஆகும்போது உச்சரிப்பு தனியாக வரும். சிஹெச்ங்கிறதுக்கு உச்சரிப்பு இச்சு அப்படின்னு. இதே மாதிரி விதவிதமான உச்சரிப்புகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு புது வார்த்தைகளையும் படிக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணுறோம். அதுதான் ஃபோனிக்ஸுங்கிறது. அந்த ஃபோனிக்ஸ் கற்றுனுட்டான அவன் எந்த புஸ்தத்தையும், எந்த ஸ்டோரி புக்கையும், எந்த ஃபேமிலட்டையும், இப்போ டிவி வாங்குகிறோம், டிவி வாங்குறதுக்கு ஒரு ஃபேமிலட் கொடுப்பான், எப்படி அப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், அது இங்கிலீஷில் தான் இருக்குது. அதை அவனால் படிக்க முடியும், அதுக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம். அதனால் அதில் சேர வைங்க, உங்கள் குழந்தைகளை கொண்டு சேர்த்துருங்க. குழந்தைகளாக இருக்கும்போது இது ஃபோனிக்ஸ் படிச்சுட்டாங்கன்னா அவன் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷை டெவலப் பண்ணுவான், நிறைய படிப்பான், நிறைய வேக்கபுலரி தெரியும், நிறைய வார்த்தைகள் தெரியும். நிறைய வார்த்தைகள் தெரியும்னா வார்த்தைகளை யூஸ் பண்ணால் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ லக்ஷ்மி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஃபோனிக்ஸும் சொல்லித்தரோம், கிராமட்டிக்கல் கான்வர்சேஷன் சொல்லித்தரோம். அதனால் கான்வர்சேஷன் செய்கிறதுக்கு ஃபோனிக்ஸில் ஸ்போக்கன் பண்ணுறது ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷும் சொல்லித்தரோம். அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு பார்ட்டு தான் ஃபோனிக்ஸு. அந்த ஃபோனிக்ஸை நான் சொல்லித்தரதுனால உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வரும், ரீடிங் ஸ்கில் வரும், ரீடிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஆனால் ரீடிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆனாலே உங்களுக்கு படிப்பு நல்லா, இங்கிலீஷ் நல்லா வரும். அதோடு இல்லாமல் கிராமட்டிக்கல் கான்வர்சேஷன் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம், அதில் சேர்ந்தாலும் அவனுக்கு நல்லா கிராமரோடு பேசுகிறதுக்கு நல்லா வரும், தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கு வரும். ஆனால் பேசவும் தெரியும், படிக்கவும் முடியும், ஈஸியாக அவனுக்கு எழுதவும் முடியும். இப்போ மெயில் ஒன்று வருதுன்னா மெயிலில் படிக்கிறதுக்கோ, இல்லை மெசேஜ் வருதா எஸ்எம்எஸ் வந்தால் அது எஸ்எம்எஸ்ஸாக படிக்கிறதுக்கோ அவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லா விதத்துலையும் அவன் தயார் பண்ணிடுறோம், நாங்கள் ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் அவனுக்கு ஃபோனிக்ஸ் ஃபோனிக்ஸை கற்றுனுட்டாங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். புது வார்த்தைகளாக இருந்தாலும் எதையுமே படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி வரும், ரீடிங் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கூல்லையும் நல்லா படிப்பான் இங்கிலீஷை. ஓகே, தேங்க்யூ.